எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கர் 8280 எப்படி ஃப்ளவர் ஃபுட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து ஃப்ளவர் ஃபுட்டு, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃப்ளவர் ஃபுட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்ற வீடியோவை இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஃபுட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இதில் எந்த டிசைன்ஸ், அதாவது 8280 எத்தனை பேட்டர்ன் இருக்கோ அத்தனை பேட்டனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்டு வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டு வச்சிங்கன்னா ஒரு ரவுண்டு வரும். லென்த்து வந்து ஜீரோவில் வச்சுக்கணும். ஜீரோவில் வச்சுட்டு கிளாத்தை உள்ளே வச்சுட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹவு டு ஸ்டிச் ஃப்ளவர் ஃபுட்டுன்னு போட்டிங்கனாலே வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்துடும். எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நீடில் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு பெடலிங் பண்ணால் போதும், கிளாத் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து நம்ம காலை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா நம்ம என்ன ஸ்டிச் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வச்சுருக்கோம், இப்போ பார்க்கலாம். ஓகே, ஒரு ரவுண்ட் போட்டுருச்சு இல்லையா? ஓகே, அதே மாதிரி நம்ம எந்த பேட்டர்ன் வைக்கிறோமோ அந்த பேட்டனுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ ஸ்ட்ரைட் ஸ்டிச் வச்சு போட்டாச்சு. இதில் வந்துட்டு எத்தனை பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 6 இல்லைனா 7 பேட்டர்ன் வரும். இப்போ வந்துட்டு டார்னிங் ஸ்டிச், அதாவது தேர்ட் ஸ்டிச் வச்சு போடுறோம். தேர்ட் ஸ்டிச் வச்சு போட்டோன்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரஃப் அடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டிச் வச்சு போட்டால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தச்சு பார்த்துட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். டெக் அது மேலே தூக்கிட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எந்த டிசைன் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிக்கும். இது பெருசாக வேணும் சின்னதாக வேணால் அதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த சைடு தள்ளிங்கன்னா மைனஸ், இந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். இந்த சைடு தள்ளிங்கன்னா ப்ளஸ்ஸு பெருசாக வரும். அதாவது இதில் இருக்கிற சைஸ் வந்து ப்ளஸ்ஸில் வச்சுருக்கிறது, ஸோ கரெக்டாக நார்மலாக வரும். அதே மாதிரி வந்துட்டு இப்போது இந்த ஸ்கேலப் டிசைன் ஒன்று இருக்கு இல்லையா, அது 0.5 தப்போமே, அந்த மாடல் வச்சு பாருங்கள். அதுவும் கொஞ்சம் பார்க்குறது சூப்பராக இருக்கும். இது வந்து 8280 தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது, எல்லா மாடல்லையும் யூஸ் பண்ணலாம் ஃப்ளவர் ஃபுட்டரு. இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் எடுத்து மொத்தமாக போடுறேன். நீங்கள் எந்த டிசைன் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வரும். உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.